உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகட் டைனிமல் சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு சீக்ரெட்டான சார்ட்டிங் மெத்தடை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நீங்கள் வந்து டவுன்லோட் அந்த பண்ண தேவையில்ல. எஸ்எம்எஸ் மாதிரியான அப்ளிகேஷன் கூட கிடையாதுங்க. ஒரு சீக்ரெட்டான கோடிங் மூலமாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக நீங்கள் வந்து சார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு டெமோ பண்ணுறதுக்கு இரண்டு மொபைல் தேவை. பட் என்னோட ஒரே மொபைல் இருக்கிறதுனால சிம்பிளாக நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும் டெமோ பண்ணி காட்டிடுறாங்க. ஜஸ்ட் கூகுள் குரோம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டைப் பண்ணுங்கள். ஹேக் டாட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்லாஷ் குவஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் உங்களுக்கு தேவையான நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ இன்ன டைம் நல்லா பார்த்துங்க. ஹேக் டாட் சாட் ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. என்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நிக் நேம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. நான் வந்து ஒரு ட்ரிபிள் எச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இதில் மேலே இருக்கக்கூடிய கோடாக இருக்கலாம், இல்லை கீழே இருக்கக்கூடிய அந்த பீட்டா டாட் ஹேக் டாட் சார்ட் அந்த நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கங்க. நான் காப்பி லிங்க் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு மெசேஜ் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ என்னுடைய நண்பருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆனதாகும். எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஆனதாக. சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் நான் வந்து அனுப்புகிற மெசேஜுங்க. இப்போ ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTTP பீட்டா டாட் இருக்கியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே நேம் கேட்குதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கூட கேட்கும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும், ஸோ அங்கே சூர்யாண்ட நேமும் இங்கே நிக் நேம் கொடுத்துருக்க நேம் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுப்பாருங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆனது ஆகிடுச்சு. ஸோ ஒரே லிங்க்ல இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணி மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் ரிசீவர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் இது மாதிரி சீக்ரெட்டான மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜஸை சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சீக்ரெட்டான மெத்தடுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னாண்டு ஒரு மொபைல் இருந்ததுனால நான் இப்படி டெமோ பண்ணி காட்டினேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆப் சீரிஸும் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க. ஸோ ஆப் சீரிஸும் உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடுப்பது நானும் ரொம்ப நன்றி. வணக்கம்.